everyone, welcome to my kitchen. In this video, we will make noodles with a recipe for noodles. We will fry a nest in noodles and fry vegetables. We will make this recipe for the video. So, this is the noodles. You will boil 50% of the noodles. You will cook 2 tablespoons of corn flour. இதுக்கப்புறம் இதில வந்து நூடுல்ஸ் பாக்கெட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து டேஸ்ட் மேக்கர் கொடுத்திருப்பாங்க சோ அந்த வந்து ரெண்டு பாக்கெட் வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு இது வந்து கொஞ்சம் நூடுல்ஸ் வந்து இதில ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ளேஸ் பண்ணிட்டு இது நம்ம வந்து நெஸ்ட் ஃபார்ம்ல இத ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இத oil-ல வந்து deep fry பண்ணி எடுக்க போறோம் இதுக்காக ஒரு ஸ்பூன் வச்சு சென்ட்ரல்ல வந்து கொஞ்சம் நல்லா பிரஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சோ எல்லா பக்கமுமே இது வந்து நல்லா வந்து fry ஆகுற மாதிரி நம்ம இத fry பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்பவே ஒரு ஈஸியாவே fry பண்ணிடலாம் ரொம்ப டைம் எடுக்காது சோ இது fry ஆன பிறகு இது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இத வந்து ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் நமக்கு நெஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் प्रिபெயர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சோ அவ்வளவுதான் நமக்கு எல்லா நெஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் சோ இப்போ நெஸ்ட் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு வந்து வெஜிடபிள் வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம் சோ அதுக்காக ஒரு pan வச்சுக்கோங்க அது ஹீட் ஆன பிறகு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு oil ஊத்திக்கலாம் oil சூடானனேயும் ஒரு green chili வந்து ஒன்னு நான் நல்லா chop பண்ணி போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோ அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆனியன் ஸ்கொயர் ஷேப்ல நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீசஸா சோ அதையும் இதில ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக சீக்கிரமா குயிக்கா ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சம் இதில வந்து salt ஆட் பண்ணிக்கோங்க ஒரு 50% அளவு ஆனியன் ஃப்ரை ஆனா போதும் இதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல நைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ அதையும் ஆட் பண்ண பிறகு கேரட் அண்ட் கேப்சிகம் அதையும் வந்து கொஞ்சம் சின்ன பீசஸா நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதல நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ கேபேஜ் வந்து ஒரு பவுல்ல நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதல வந்து சேர்த்துறலாம் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான அளவு நம்ம வந்து salt ஆட் பண்ணியாச்சு சோ இது ஒரு 5 minutes வந்து cook ஆகுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் ஃபைனலா பாத்தீங்க அப்படினா இது வந்து ஸ்வீட் கார்ன் நான் வந்து கொஞ்சம் லைட்டா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்பவே சீக்கிரமாவே வந்து குக்க ஆயிடும் இதையும் வந்து ஃபைனலா நம்ம ஆட் பண்ணிரலாம் இதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் வந்து நான் இதல ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் செஸ்வான் சாஸ் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு இதல ஆட் பண்ணிக்கோங்க எல்லாதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதான் நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரை பண்ணது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த நெஸ்ட்ல வந்து இத நம்ம வந்து ஃபில் பண்ணிரலாம் சோ ரொம்பவே டேஸ்டியான வித்தியாசமான நூடுல்ஸ் நெஸ்ட் வித் வெஜிடபிள் ஸ்டிர் ஃப்ரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு சோ இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் फ्रेंड्स எல்லாரும்
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு டிஷ்ஷோட வேறொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.